வணக்கம். சர்வதேச அளவிலான வர்த்தகம் மற்றும் பொருட்கள் விநியோக முறைகளில் இந்திய வங்கிகள் மற்றும் ரூபாய் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடி வருகிறோம். இதன் ஒரு கட்டமாக ஒரு வார சிறப்பு கொண்டாட்டத்திற்கு மத்திய நிதி மற்றும் வர்த்தக அமைச்சகங்கள் ஏற்பாடு செய்துள்ளன. டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் ஜன்சமர்த் எனப்படும் மத்திய அரசின் கடன் திட்டங்களை அறிந்து கொள்வதற்கான இணையதளத்தை மோடி துவக்கி வைத்தார். மேலும் 75வது சுதந்திர தினத்தையொட்டி 1, 2, 5, 10, 20 ரூபாய் மதிப்புள்ள புதிய நாணயங்களையும் அவர் வெளியிட்டுள்ளார். பார்வைத்திறன் இல்லாதவர்கள் எளிதில் அடையாளம் காணும் வகையில் இந்த நாணயங்களில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், நிதித்துறை சேவைகள் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் இணையதளங்கள் உட்பட பல வசதிகளை செய்துள்ளோம். இதை மக்கள் முழுமையாக தெரிந்து பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய நிதி சேவை திட்டங்கள் தீர்வுகள் சர்வதேச அளவுக்கு விரிவடைய வேண்டும். சர்வதேச அளவிலான வர்த்தகம் பொருட்கள் விநியோக முறைகளில் இந்திய வங்கிகள் மற்றும் ரூபாய் நாணயம் முக்கிய பங்கை வகிக்க வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றாக செயல்பட்டால் இந்தியாவால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை கடந்த 8 ஆண்டுகளில் பலமுறை நிரூபித்துள்ளோம். தற்போது உலக நாடுகள் இந்தியாவை வெறும் சந்தையாக பார்க்கவில்லை. புதிய மாற்றங்கள், புதிய கண்டுபிடிப்புகள் பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கும் நாடாக பார்க்கின்றன இந்தியாவை. ஒரு காலத்தில் அரசு வழங்கும் மானியங்கள், திட்டங்கள், கடன்களை பெறுவதற்கு மக்கள் நடையாய் நடக்க வேண்டியிருந்தது. ஆனால் தற்போது அரசின் செயல்பாடுகள் மாறியுள்ளன. மக்கள் நலனை சார்ந்ததாக அரசின் நிர்வாகம் உள்ளது. அதன்படியே அரசின் கடன் திட்டங்களை தெரிந்து கொள்ளவும் விண்ணப்பிக்கவும் பல தளங்களை தேட வேண்டிய அவசியம் இனியில்லை. ஜன்சமர்த் இணையதளத்தில் அனைத்து விவரங்களும் கிடைக்கும். தொழில்கள் செய்வதற்கு தடையாக இருந்த 30,000-க்கும் மேற்பட்ட விதிகள், 1,500-க்கும் மேற்பட்ட சட்டங்கள் நீக்கப்பட்டுள்ளன. இளைஞர்கள் தொழில்கள் செய்வதை சுலபமாக்கியுள்ளதுடன் அவர்கள் புதிய உச்சத்தை எட்டவும் வாய்ப்புகள் தரப்படுகின்றன. வரிமுறையில் சீர்திருத்தம் செய்யப்பட்டு GST எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரிமுறை அறிமுகம் செய்யப்பட்டது. தற்போது மாதத்திற்கு 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேல் வரி வசூல் செய்யப்படுகின்றது. நாட்டில் தற்போது 70,000-க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன என்று கூறியுள்ளார் பிரதமர். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். அரசியல் கண்ணோட்டத்துடன் மட்டுமே எதையும் பார்க்கக்கூடிய சிலர் வேண்டுமானால் மாற்றுக் கருத்துக்களை கூறலாம். ஆனால் சில நேரங்களில் அரசு கொண்டு வரும் சிறந்த திட்டங்களை எல்லாம் விமர்சிப்பதும் கேலி கிண்டல் செய்வதும் நமது நாட்டில் சாதாரண விஷயமாகிவிட்டது. அவ்வாறுதான் டிஜிட்டல் இந்தியா என்று பிரதமர் முதன் முதலில் கூறிய போது பலர் அதனை அசாத்தியமான ஒன்று என்ற விதத்தில் பேசி வந்தார்கள். ஆனால் இன்று இந்தியா உண்மையில் டிஜிட்டல் இந்தியாவாக உயர்ந்துள்ளதை பல தளங்களில் காண முடிகிறது. ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் மூலம் எத்தகைய சாதனைகள் நிகழ்த்தப்படுகின்றன, நமது பாதுகாப்புத்துறைக்கு அது எந்த அளவுக்கு வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளது என்பதையெல்லாம் கண்கூடாக காண்கிறோம். இறக்குமதியில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்த இந்தியா இப்போது இறக்குமதியை பெருமளவில் குறைத்துள்ளதோடு நமது இராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்களையும் உபகரணங்களையும் நாமே தயாரித்துக் கொடுத்து அதனுடன் இப்போது ஏற்றுமதி செய்து வருமானம் ஈட்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம். எனவே எந்த ஒரு விஷயமும் முதலில் கூறும்போது சாத்தியமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பத்தான் செய்யும். காரணம், சாத்தியமா என்ற கேள்வியை மட்டுமே பிடித்துக் கொண்டு 70 ஆண்டு காலம் எதையும் சாதிக்காமல் இருந்துள்ளோம் நாம் என்பதுதான் உண்மை நிலவரம். இது மாற்றங்களை ஏற்படுத்தும் காலம். இந்தியா உலகளவில் மிகப்பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் காலம். எனவே பிரதமர் தற்போது கூறியுள்ள வர்த்தகம் மற்றும் விநியோக முறைகளில் ரூபாய் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்ற விஷயமும் நிச்சயம் சாத்தியப்படும்.